ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. உங்கள் குடும்ப அட்டையில் நீங்கள் பெயர் நீக்கம் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மகளிர் உரிமைத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான முக்கிய ஆவணமாக குடும்ப அட்டையில் திருத்தங்கள் செய்ய சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் குடும்ப அட்டையும் முக்கிய ஆவணமாக இடம்பெற்றுள்ளது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் என்பது உட்பட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பலரும் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்வதுடன் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இது குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பம் பெறும் பணி முடியும் வரை பெயர் நீக்கத்துக்கு விண்ணப்பித்தால் தாங்களாகவே ஒப்புதல் தராமல் உயர் அதிகாரியிடமிருந்து ஒப்புதல் பெற்ற பின்பே அந்த பணியை மேற்கொள்ள வேண்டுமென உணவு வழங்கல் உதவி ஆணையர்கள் வட்டார வழங்கல் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு ₹1000 வழங்கும் திட்டம் வந்து பார்த்தா செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தருக்கு தான் இந்த 1000 ரூபாய் வந்து வழங்க போறாங்க. இதன் காரணமாக பல்வேறு குழப்பங்கள் வந்து பார்த்தா அந்த ஃபேமிலிக்குள்ள ஏற்படுது. அதாவது மாமியார் மருமகள் ஒரே குடும்ப அட்டையில் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் 2-3 ஃபேமிலி ஒரே ரேஷன் அட்டையில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க சொல்ல ஒருத்தருக்கு தான் வந்து தர போறாங்க. அதுக்காக வந்து பார்த்தா இப்போ நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்றாங்க. அப்படி புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணா ஆல்ரெடி அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் நேம் வச்சிருப்பீங்க, அந்த நேம் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போதைக்கு நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டுருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போதுக்கப்புறம் வந்து அந்த ரேஷன் கார்டு ரிமூவில் நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நீங்களே டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாதீங்க. சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகிட்ட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பேர் நீக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக சம்மந்தப்பட்ட டிஎஸ்ஓ ஆஃபீஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மாரி டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரி அவங்ககிட்ட ஃபார்வர்ட் ஆகி அவங்க ரிஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், உங்களுக்கான நேமும் ரிமூவ் ஆகும், அதை பார்த்து நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்கீம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் அது வரைக்கும் தான் இந்த இந்த நடைமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்களே ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரிமூவ்க்கு அப்ளை பண்ணுறதால தான் இந்த இப்போ இந்த நடவடிக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.